ஒரு பெண்மணி இது குறித்து பேசுறாங்க. முடிவு எடுக்கல. மதியம் வரைக்குமே கலெக்டர் என்ன சொல்லிட்டாரு, இது வெவ்வேறு வியாதினாலதான் வந்தது, வெவ்வேறு நோயினால வந்தது. எங்க அண்ணனுக்கு வந்து பிக்ஸ் வந்துருச்சுன்னு சொன்னாங்க, பையனுக்கு வந்து வயிறு வலின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனா இது எதுவுமே உண்மை இல்ல. கலெக்டர் முன்னாடியே அந்த ஸ்டெப் எடுத்திருந்தாருன்னா இப்ப இத்தனை பேர் இறந்திருக்க மாட்டாங்க. பாத்தீங்கன்னா உண்மை செய்திய கலெக்டர் வெளியிட்டு இருந்தா இந்த கள்ளச்சாராயம் குடித்துத்தான் இது பாதிக்கப்பட்டார் என்ற செய்தியை மாவட்ட ஆட்சித்தலைவர் வெளியிட்டு இருந்தா அந்த கள்ளச்சாராயம் குடித்தவர் உடனடியாக மருத்துவமனையில் சேர்ந்து சிகிச்சை பெற்றிருப்பாங்க. இதற்கு பின்பு இவர் அறிக்கை விட்ட பிறகு பல பேர் மது குடித்ததாக கள்ளச்சாராயம் அருந்ததாக அதே பெண்மணி சொல்லியிருக்கிறாங்க. இதற்கு முழு பொறுப்பு அரசாங்கம் ஏற்க வேண்டும். அரசாங்கத்தினுடைய தூண்டில் பேர் தான் கலெக்டர் இப்படிப்பட்ட அறிக்கை வெளியிட்டு பாரு நம்புறேன். ஆனா மற்ற அதிகாரிகள்லாம் சஸ்பெண்ட் பண்ணாங்க, இந்த அரசுக்கு துணையா இருந்த கலெக்டர் மட்டும் டிரான்ஸ்பர் பண்ணிருக்காங்க. இதுல இருந்து என்ன நல்லா தெரியுது, தெரிஞ்ச ஆளு கட்சி முழுமையாக இதில் ஈடுபட்டு. அதோட அந்த பகுதியில் பாத்தீங்கன்னா பேட்டி கொடுக்கும்போது ஒரு பக்கம் கலெக்டர், ஒரு பக்கம் எஸ்பி, இன்னொரு பக்கம் அந்த திமுக மாவட்ட செயலாளர் எம்எல்ஏ அமர்ந்து அவருடைய அழுத்தத்தின் பேரில் இப்படிப்பட்ட பேட்டி கொடுக்கிறார். உண்மையான செய்தியை மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் வெளிப்பட்டிருந்தா பல உயிர்களை காப்பாற்றிக்கலாம். இது உயிர் போனதற்கு காரணம் இந்த அரசாங்கம். இந்த அரசாங்கம் தார்மீக பொறுப்பேற்று இந்த ஸ்டாலின் அவர்கள் ராஜினாமா செய்ய வேணும். அது மட்டுமல்ல, இன்றைக்கு எங்களுடைய சட்டப்பேரவை உறுப்பினர் நீங்க பாத்தீங்கன்னா ஏற்கனவே இன்றைக்கு எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் ஏதோ பொதுப்பணித்துறை அமைச்சர் பேட்டி கொடுக்கும்போது ஒன்று சொல்றார், எங்களுக்கு தகவல் கிடைத்திருந்தால் இந்த கள்ளச்சாராயத்தை தடுத்து நிறுத்தம் சொல்றார். அந்த மாவட்டத்தின் பொறுப்பு அமைச்சர் இதற்கு முன்பே எங்களுடைய கள்ளக்குறிச்சி சட்டமன்ற சகோதரர் செந்தில்குமார் அவர்கள் ஒரு வாரத்திற்கு முன்பு தொலைபேசியில் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பை தொடர்பு கொண்டு கள்ளச்சாராயம் அதிகமாக விற்பனை செய்கிறது, அதை தடுத்து நிறுத்துங்கள் என்று கோரிக்கை வைத்தார்.